மற்றவங்கெல்லாம் முயலுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஆனால் நான் ஸ்கூல் கீசருக்கும் ட்ரைனிங் கொடுத்ததே கிடையாது. அதுக்கு எப்படிலாம் ஒன்றுக்கு வருதோ எப்படிலாம் ஒன்றுக்கு வருதோ அப்படிலாம் அது உள்ளே போய் தான் இருக்கும், தானாகவே உள்ளே போயிடும் கூட்டுக்குள்ளே. ஸோ நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணுற தேவையே இல்லை, கூட்டை வச்சு கூட்டை திறந்து வச்சா போதும், நம்ம ஸ்கூபி ஃபைவ் தானாகவே உள்ளே போய் ஒன்றுக்கு இருந்துட்டு போட்டி பண்ணிட்டு வெளியே வந்துடுவோம். எல்லோரும் சொல்கிறாங்க கி ரேபிட்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு. வேறுங்க ஸ்கூபியை வேறுங்க விளையாடுறது. ஆக்சுவலி அவனுக்கு அவனுக்காக தான் அந்த டப்பா எல்லாம் வச்சு வச்சுருக்கு விளையாடுறதுக்கு. எல்லாரும் சொல்கிறாங்க கி ரேபிட்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும் போட்டி ட்ரைனிங் அப்படின்னா, ட்ரைனிங் ஒன்றுமே இது வரைக்கும் என் ஸ்கூபி கொடுத்ததே கிடையாது. கூட்டை திறந்து வச்சுருவேன், அவனே உள்ளே போய் இருந்துட்டு வெளியே வந்துடுவான் தானாகவே. ஸோ உங்களுக்கு போட்டி ட்ரைனிங்கில் வீடியோ வந்தாலும் நீங்கள் கேளுங்க, நம்ம நம்ம சேனலில் போட்டுருவோம் எப்படி ரேபிட்க்கு போட்டி ட்ரைனிங் கொடுக்கணும்னு, ஓகேங்களா? ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொடுங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் போடுறது ரேபிட் வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். ஸ்கூபி ஸ்கூபி படுத்துட்டாங்க. கண்ணு கோசம் ஸ்கூபி, கண்ணு கோசம் சப்பா. படு.